நீங்க பாரு கேக்குறது மக்கள் ரெண்டு மூணு நாள்ல நம்ம ஜிடில பாத்தினா ஒரு மிகப்பெரிய சிலசலப்பை ஏற்பட்டு இருக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்பர் அந்த ஜி டே ஒரிஜினல் ட்ரையாலஜி அதாவது ஜிடி த்ரீ சிட்டி அண்ட் சேனிடை மூணு கேமே வந்து பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் நவம்பர் மாதம் ரீ மாசம் செஞ்சு ரிலீஸ் ஆக போகுது ரெண்டு மூணு மாசத்துல வந்து பார்த்தா அந்த கேம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது நெட் அண்ட் சுவிச்சுக்கு மட்டும் இல்லாம ஃபோன்ஸுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பி வந்திருக்கு அந்த ரூமரை கிளப்பி விட்டது அவங்க வந்து ப்ரீவியஸாவே ஆடியோ ஆன்லைன் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ராக்ஸ் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி இது வந்து உண்மை சொல்லி பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்கிறாங்க ஸோ ஸ்டில் ரூமராக தான் இருக்குது அஃபிஷியலாக இந்த டேக் டூ சைட்லேருந்து சரி ராக்ஸா சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராத இருக்க அந்த சமயத்தில் கொட்டாக்கோ அடிச்சு சொல்கிறாங்க நீங்கள் அக்டோபர் நவம்பர் மாதம் இந்த ரீ மாசரை எதிர்பார்க்கலான்னு ஸோ இது வந்து உண்மையாக இல்லையா இப்போதைக்கு ஜிடிஏ ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஆகியிருக்காங்க பட் இது வந்து ஒரு ரீமேக் கிடையாது ரீ மாஸ்டர் ஸோ கிராஃபிக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இதை வந்து போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்மளாம் சொல்லி கிடைச்ச எல்லாரும் மசியை வந்து அலசி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம டேக் டூ வட அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்கில் ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வருஷத்தோட ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் மீட்டிங் அப்போ டேக் டூ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆறு ஸ்பெசிஃபிக்கான டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ ஆறு ஸ்பெசிஃபிக்கான டைட்டில்ஸ் வருஷத்தோட எண்டில் கண்டிப்பாக நம்ம டேக் ஓட அந்த ரெவன்யூ வந்து ஸ்பைக் பண்ணும் ஸோ ரெவன்யூ வந்து திரும்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஸோ ஆறு ஸ்பெசிஃபிக்கான டைட்டில் இப்போதைக்கு டேக் டூக்கு சம்மந்தமானது பாசிபிளி ரீமாசர் ஆகலாம்ங்கிற ஒரு சின்ன க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே கொடுத்துட்டாங்க அதை தொடர்ந்து ராக்ஸ்டார் ரஃபியன் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணி அதை ராக் ஸ்டார் டண்டி அப்படின்னு சொல்லி பேரையும் மாத்துறாங்க அதாவது ஒரு குட்டி கம்பெனியை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெல் ஜிடிஏ ஃபைவோட அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவர் அகைன் அகேன் ஜிடிஏ ஃபைவை ரீமாஸ்டர் பண்ணுறதுக்கு ராக் ஸ்டார் டண்டியாக இந்த பக்கம் ரஃபியன் கேம்ஸ் மாறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் கூட ஒரு சின்ன கொலாபரேஷனில் ஆல்ரெடி ரெண்டு மூணு ரீமாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இவங்களை அக்வயரே பண்ணியிருக்காங்க அது பார்த்ததுக்கு வரைக்கும் டேக் டூ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிடிவோட அந்த கிளாசிக் மாட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது நீங்கள் ஜிடிஎஃபைவிலேயே ஒரு குட்டி ஒய் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும் நீங்கள் சேன் ஆண்ட்ரேஸையும் உருவாக்க முடியும் சான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜிடி ஃபைவ் அளவுக்கு வந்து மாடும் பண்ண முடியும் ஸோ அந்த மாட்ஸ் எல்லாத்தையும் வந்து டேக் டூ ஆக்சுவலாக பேன் பண்ண ஆரமிச்சிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்து பாசிபிள் த ரீமாஸாக நடந்தது தான் இருக்குங்கிற விஷயத்தை யோஸ்ட்டு முடிக்கல அதுக்குள்ளே கோட்டாக்கு வெளியில் வந்து நாங்கள் ராக்ஸார் இன்சைடர்ஸ் கூட நிறையவே பேசியிருக்கோம் நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிளாடியும் பார்த்துருக்காங்க ஸோ பார்த்தவங்க கிட்ட கேட்கும்போது ஹெவியாக மாட் பண்ண ஒரு ஜி டே ஃபைவ் ஓட ஸ்டைல தான் இது வந்து ரெப்ளிகேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரீமாஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரேல் இன்ஜின் ஃபோரில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ அவங்க தைரியமாகவே அடித்து சொல்கிறாங்க இப்போதைக்கு ரீமாஸ்டர் ரெடி ஆகிட்டு கூடி சீக்கிரம் பதில் அண்ட்ரியல் இன்ஜின் ஃபோர்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் ராக்ஸார் டண்டி அதாவது ப்ரீவியஸாக ரஃப்என் கேம்ஸ் தான் வந்து இதை போர்ட் பண்ணுறாங்கன்னா அவர் ரீமாஸ்டர் பண்ணுறாங்கன்னா மேபி அவங்க அண்ட்ரியல் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம் அது உண்மையிலேயே செம்ம இன்ஜின் தான் அப்போ கண்டிப்பாக இந்த கேம்ஸும் வேறு மாதிரி தான் இருக்க போதுன்னு நம்புறேன் கிராஃபிக் வைஸாக சூப்பராகவே இருக்கலாம் அது பார்த்தது குறைக்க ரஃபின் கேம்ஸ் வந்து பார்த்திங்கனா அந்த கண்ட்ரோல் சிஸ்டமே வந்து மொத்தமாக மாற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஹட்டுன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றாமல் இது ஒரு ரீமாஸ்டராக தான் கொண்டு வர பார்க்குறாங்க ஸோ கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே மாறும் ஆனால் அந்த கேம்ஸுக்குள்ள இருக்க மிஷன் ஸ்டோரி எதுவுமே மாறாது ஸோ நீங்கள் விளையாண்ட் ப்ரீவியஸ் மிஷன் அதே ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆக போகுது ஆனால் கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாற போது எனக்கு தெரிஞ்சு எதை மாற்றலாம் சரி அந்த ஒய்சிட்டோட ஹெலிகாப்டர் மிஷன் கண்ட்ரோல்ஸ் மட்டும் மாற்றாதீங்க ஏன்னா அது வந்து செம்ம கிளாஸிக்கான ஒரு விஷயம் அதை மாற்றாமல் இருந்தா சரி ஸோ கொட்டாக்கோ அவங்களுடைய இன்சைடர்ஸ் கிட்ட கேட்க போது பிஎஸ்டு கேம்ஸுக்கு ஒரிஜினலாக தான் இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்க்குறாங்க ஸோ பிஎஸ்டூ அப்போ நீங்கள் விளையாடு போது என்னென்ன மெமரிஸ் உங்களுக்கு கழிச்சோ அது எல்லாத்தையுமே ரீமாஸ்ஸாக பார்த்து வித்தியாசமாக கொடுக்க போகிறாங்க ஸ்டோரி வைஸாக எதுவுமே மாற போகிறது இல்லை கிராஃபிக் வைஸாக அது வந்து வெறித்தனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் மாறி இருக்கேன் பட் பிஎஸ்டுக்கு ஒரிஜினலாக தான் இந்த கேம் வந்து கொடுக்க போகிறாங்களா ஸோ ரீமாஸ் ஆனால் அதுதான் ரீமேக்னால் தான் அது வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுறது ரீமாஸ் ஆனால் ஒரே ஸ்டோரி லைன் அதே கண்ட்ரோல்ஸ் பட் என்ன கிராஃபிக் வைஸும் சரி நீங்கள் பார்க்குற அந்த விஷுவல் ஒய்ஸும் எல்லாமே மாற மாதிரி மாறி இருக்கும் ஸோ ராக் சார் அவங்க அக்வயர் பண்ண கம்பெனி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மெயினாக ராக் சார் அஃப்கோஸ் ஜிடி சிக்ஸை தான் டெவலப் பண்ணிட்டுருப்பாங்க நம்புறேன் ஐ கெஸ் நம்புறேன் இன்னும் டெவலப்மெண்ட்டே ஆரம்பிக்கலாம் இவ்வளோ நாள் என்னடா படிக்கிறதுக்கே அப்படி ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது பட் இந்த ராக்ஸா டண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக மூணு கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ புள்ளி ரெட் ரெடம்ஷன் அண்ட் ஜி டே ஃபோர் பாசிபி இவங்களுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கலாம் இந்த மூணு கேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ஏன்னா டேக் டூ அடுத்த ரெண்டு வருஷத்தில் இவங்களுடைய அந்த ரெவன்யூ ஸ்பைக் அதிகமாகும் அப்படி வந்து கெஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தா இது வந்து பெர்ஃபெக்டாக அந்த டெமோக்ராபிக்ல ஃபாலோ ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சைடர்ஸ் கிட்ட கேட்கும் போது இனிஷியலாக இந்த மூணு கேம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஜிடி ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போர்ட்ஸ்ல தான் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்களா அதாவது இந்த பிஎஃப்ஃபை எக்ஸ்பாஸ் சீரீஸ் சிக்ஸ்க்கு யாரெல்லாம் இந்த ஜிடி ஃபைவ் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மூணு கேம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டாக ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல வெல் ஜிடி ஃபைவே தனியாக வச்சு மில்க் பண்ணிடலாம் இந்த மூணு கேம்ஸே தனியாக வந்து என்ன அணிக்கமான காசு பார்த்துலாம் சொல்லி யோசிச்சுட்டு பாஸ்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க அண்ட் கண்டிப்பாக நான் வந்து வாங்க தான் போகிறேன் பிகாஸ் மெமரிஸுங்க அது பார்த்தது கிராபிக் வரை இம்ப்ரூவ் ஆகி வருது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க தான் போறாங்க சைல்டுஹுட் மெமரிஸ்க்காக வாங்குவாங்க நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா காமப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரீமேக் பண்ணாங்க மல்டிபிளையர் எலிமெண்ட் உள்ள இருக்குமா அதாவது ஜிடி ஆன்லைன் மந்திரி சேனட்ரைஸ் ஆன்லைன் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஏன்னா இது வரைக்குமே சாம்ப் அப்படின்னு சொல்லி மல்டிப்ளேயர் ஆன்லைன் சர்வர் நம்ம சேனட் ரன் ஐயிட்டு தான் இருக்கு ஸோ அதை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜிடி ஃபைவே உங்களுக்கு மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் சானிடைசர் உள்ள கூட்டிட்டு வந்து அதை தடுக்க அவங்களே வந்து முயற்சி செய்ய மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியலாக இந்த பக்கம் சானிடைஸ்க்கு ஒரு மல்டிப்ளை ஆன்லைன் சர்வர் வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் நம்ம சைல்டுகுட் மெமரிக்காக மட்டும் அந்த கேம் வந்து வாங்க போகிறோம் ஸோ அதை தாண்டி ஜிடி சிக்ஸ் அப்டேட் ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு புரியுது ஸோ ஜிடி சிக்ஸ் வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷங்கள் இருக்குது அது வரைக்கும் இதை வச்சு சமாளிச்சுக்கோங்களா செல்லங்களா அப்படின்னு சொல்லுவதுன்னா ராக் சார் ஃபேன்ஸை கொஞ்சம் சாந்தப்படுத்த பார்க்குறாங்க ஸோ அது ஒர்க் அவுட் ஆதா இல்லையான்னு சொல்லி இந்த கேம் ரிலீஸ் ஆகட்டும் அப்போ பார்த்துப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் உங்களோட வியூஸ் மறக்கமிக்கல காமும் பண்ணிட்டு அந்த அலைக்மனை தட்டி விடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான உடலை ஹேப் அண்ட் கைஸ் வட்டே